ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்கின் பாலிஷிங்கான ஒரு பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டால் கூட போதும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்க அவசியமாக அப்படின்னா, நீங்கள் வந்து மேக்கப் கூட போட தேவை கிடையாது. இந்த பேக் போட்டுட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காம்பேக்ட் போட்டு போனவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக எந்த ஒரு மேக்கப்புமே போட வேண்டாம். அப்படி ஒரு கிளாஸியான ஸ்கின் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் போடும் போதே வந்து உங்கள் ரிசல்ட் ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு 2 பொருளை வச்சுட்டு இந்த கிளாஸி ஸ்கின் கிடைக்கிற மாதிரியான ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, உளுந்தை வந்து நல்லா சும்மா என்ன சொல்கிறது, வெயில் 1 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னாவே போதும். அதை அப்படியே மிக்சியில் போட்டு நான் அரைச்சி அதை நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஃபைன் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் போட போகிற பேக் வந்து ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குறக்குறப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்க்ரப்பு. ஸோ ரொம்ப குறகுறப்பாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதை பேக்குக்கு யூஸ் பண்ணவே முடியாது, நீங்கள் ஸ்க்ரப்பாக தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ 2-3 டைம் நல்லா மிக்சியில் அரைச்சி ஃபைன் பவுடரை வந்து எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். உளுந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அரைக்கும் போதே நல்லா வழவழப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேக் போட போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்குலாம் அரைச்சா மிக்சியில் வந்து அரைப்படாது. கொஞ்சமாக, அதாவது ஒரு அரை டம்ளர் அளவுக்காவது நீங்கள் உளுந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த 2 பொருளை வச்சு தான் நம்ம அந்த பேக்கே வந்து ரெடி பண்ணுறோம். தென் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே போடலாம். இது வந்து உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடைக்காது. நீங்கள் பெர்மனெண்ட்டாகவே உங்களோட ஸ்கின்னை நல்லா கிளாஸியாக வச்சுக்கணும், லைஃப் லாங் இதே மாதிரி நல்லா கிளாஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த பேக்கை டெய்லியுமே கூட வந்து போடலாம். இந்த பேக் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போதே தெரியும், ஸ்கின் பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக பேபி ஸ்கின் வந்து எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமும் முகத்தை வந்து கழுவிக்கோங்க. பேக் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் வந்து கழுவும் போது சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உளுந்துக்கு உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. பட் ரோஸ் வாட்டருக்கு பதிலாக நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு கர்டு செட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கர்டு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து பால் இருக்குது, பால் வந்து உங்கள் ஸ்கினுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரோஸ் வாட்டருக்கு பதிலாக பால் கூட இதில் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் டெய்லி வந்து பேக் போட போகிறீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி மீதி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான பேக்கை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.